அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு முன்னாள் தாய்லாந்து தலைவர் தக்சின் சினவாதத்தின் மகள் தாய்லாந்தின் அடுத்த பிரதமர் ஆவதற்கான நேரம் கனிந்துள்ளதாக அந்த நாட்டின் செய்தி பகிரப்பட்டு வருகின்றனர் தக்சினின் பியூ தாய் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரேதா தாவிசின் நேற்று முன்தினம் புதன்கிழமை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வழக்கறிஞர் ஒருவருக்கு அமைச்சர் பதவியை வழங்கியதன் மூலம் பிரதமர் பதவிக்குரிய நெறியை பின்பற்ற தவறியதாக நீதிமன்றம் அவர் மீது அந்த நடவடிக்கை எடுத்தது அதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவிக்கு அதே கட்சியில் இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த ஒருவர் மகளான என்றும் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெறும் கட்சியின் கூட்டத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அவரை தேர்வு செய்வார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அவ்வாறு அந்த பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் உள்ளூர் நேரப்படி மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்தில் தான் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் செய்தியாளர்களிடம் கூறினார். தக்ஸினியின் மூன்று பிள்ளைகளிலாக இளையவர் பேடாங்ரான் கட்சியின் தலைவராக அவர் செயல்பட்டு வருகின்றார் அடங்கிய கூட்டணியில் பியூதாய் கட்சி பெரியது ஸ்ரெத்தாவை அரசமைப்பு நீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்த பின்னர் ஆட்சி அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளும் வகையில் பியூதாய் கட்சி பேடாங்ரான் பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தி வருகின்றார் முன்னதாக அந்த கட்சியின் மற்றொரு உறுப்பினரும் முன்னாள் சட்ட அமைச்சருமான எழுபத்தி ஐந்து என்பவர் அடுத்த பிரதமர் ஆகக்கூடியவர்களில்

அந்த நிர்வாகம் போராடியது ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் திடீர் ஊடுருவலின் போது பிரித்தானிய சேலஞ்சர் இரண்டு ராணுவ ஆயுத தாங்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன உக்ரைன் தன் பாதுகாப்புக்காக பிரித்தானியாவில் வழங்கப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்த முழு உரிமை உள்ளதென பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் தனது துருப்புகள் தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ள பகுதியை விட்டு பொதுமக்கள் வெளியேற மனிதாபிமான தாழ்வாரங்களை அமைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள ரஷ்யாவின் சில பகுதிகளில் ராணுவ அதிகாரி அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளதாக உக்ரைனின் உயர்மட்ட ராணுவ அதிகாரி அலெக்சாண்டர் உக்ரைனிய துருப்புகள் ரஷ்யாவின் தொலைவில் இருப்பதாகவும் அங்கு எண்பத்தி இரண்டு குடியேற்றங்கள் உட்பட ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கட்டுப்படுத்துவதற்காகவும் சிர்ஸ்கி கூறுகின்றார் தாய்வானில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தாய்வான் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு தைபேஜில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நில அதிர்வு ரிக்டர் அளவில் ஐந்து தசம் நான்காக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்போது தாய்வேஜில் உள்ள கட்டிடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரிய பாரியளவிலான சேதங்கள் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசபோர் நிறுத்த பேச்சுவார்த்தை டிரம்ப் நேதஞ்சாக கலந்துரையாடல் இஸ்ரேல் பிரதமர் மறுப்பு இஸ்ரேல் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கலந்துரையாடியதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் மறுத்திருக்கின்றார் கலந்துரையாடவில்லை என பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இரண்டு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகிய போதிலும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் டிரம்பின் எதுவித பதில்களும் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை எகிப்து அமெரிக்கா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இன்று புதிய சுற்றுப்போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் மற்றொரு சூறாவளி அச்சம் காரணமாக நூற்று கணக்கான ஜப்பானிய விமானங்கள் மற்றும் தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இருநூற்றி எண்பது உள்நாட்டு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் நூற்றி தொன்னூற்றி ஒன்று உள்நாட்டு மற்றும் இருபத்தி ஆறு சர்வதேச சேவைகளை ரத்து செய்துள்ளது மேலும் ஜப்பானின் புல்லட்டு தொடர்ந்து சேவையின் முக்கிய பகுதிகளும் இன்று ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன இந்த சூறாவளி தொலைதூர பசிபிக் தீவான சிச்சிமாவிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கேம்போடியாவின் கேமர் மொழியில் புலியொன்று பொருள்படும் அம்பில் என்ற பெயர் கொண்ட இந்த சூறாவளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசிபிக் பகுதியை நோக்கி நகரம் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனால் கிழக்கு பகுதிகளில் கடுமையான காற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று ஜப்பானின் வானிலை மையம் எச்சரித்திருக்கின்றது கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் காசா போரில் இதுவரை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் நடத்தி வரும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மொத்தம் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நிலப்பரப்பில் இது ஒன்று தசம் ஏழு சதவீதம் ஆகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் செயற்கைக்கோள் புகைப்படங்களின் தரவுப்படி அறுபது சதவீதம் கட்டிடங்கள் காசாவில் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தரவுகளின்படி கடந்த சில மாதங்களாக பெரிதும் பாதிக்கப்பட்ட காசாவின் நகரமான டிராஃபா உள்ளது அதேவேளை ஹமாசின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த தரவுகளில் போராளி மற்றும் பொதுமக்களின் எண்ணிக்கை பிரித்து காட்டப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று ஆற்றியோரையிலேயே அவர் இதனை அத்துடன் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய வீரர்களையும் மோடி பாராட்டியிருக்கின்றார் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு போன்ற பெரிய நிகழ்வுகளை நடத்துவதற்கான உட்கட்டமைப்பு இந்தியாவிடம் உள்ளது என்பதை ஏற்கனவே நிரூபித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பராலிவிக் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்கவுள்ள பராலிக் சம்பியன்களும் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு